Hi friends, welcome to Tulukumuda channel. So in this video, we will talk about zero academic year, latent academic year, open book exam, and take home exam. So this is the video. Let's talk about this video. Subscribe to the இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்துட்டு இந்த ஜீரோ அகாடமிக் இயர் லேட்டன்ட் அகாடமிக் இயரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான சூழ்நிலையில வந்து இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இருக்கோம். COVID-19 இந்த கொரோனா வைரஸோடைய லாக்டவுன் பீரியட்ல என்ன செய்யறோம் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சு எல்லா விதமான வேலைகளும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப பழக்கத்துக்கு நார்மலுக்கு வந்து செஞ்சிச்சு வந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் என்ன செய்யலை அப்படின்னா இன்ன வரைக்கும் நார்மலுக்கு வரலை. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் யார் மட்டும் இன்னும் படிக்க போகலை அப்படின்னா பள்ளி மாணவர்கள், அப்புறம் வந்துட்டு கல்லூரி மாணவர்கள், இவங்களுக்கு எந்த விதமான எஜுகேஷனும் என்ன செய்யலை அப்படின்னா நேராக போய் என்ன செய்யலை அப்படின்னா யாருமே படிக்கலை. ஸோ இப்போ மாணவர்கள் எப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மூலியமாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு புதுசு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் போய் என்ன செஞ்சோம் அப்படின்னா நேராக டீச்சர்ஸ் எடுப்பாங்க, பாடம் எடுப்பாங்க, நம்ம நேரடியாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த கொரோனா கால சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி இல்லை அப்புறம் கல்லூரி வந்துட்டு திறக்கப்படவில்லை. அதனால் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆன்லைன் மூலயமா வகுப்பு என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு அந்த வகையான பாரம்பரிய அந்த எஜுகேஷனை மாதிரி கொண்டு போகுமா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன அப்படின்னா இது வரைக்கும் பழகலை, இது வந்துட்டு நமக்கு புதுசாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி திறக்க வேண்டிய தருணம், பள்ளி திறந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அரையாண்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாமை வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும் கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா திறந்துருக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணலை அப்படின்னா திறக்க முடியலை. திறக்க முடியாத தருணத்தில் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இருக்கோம். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது ஜீரோ அகாடமிக் இயராக என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது அந்த ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயோ இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போய் பாடம் நடத்தி அந்த பாடங்களை படித்து அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் எழுதி கடைசியாக வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ நார்மலான எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவது. ஆனால் இந்த ஜீரோ அகாடமிக் இயர் அப்படிங்கிறது இந்த எந்த விதமான நடைமுறையுமே இல்லாமல் மாணவனை வந்துட்டு ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு என்ன செய்யறது அப்படின்னா கொண்டு போகிறது. ஸோ எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல் சார்ந்த ஆக்டிவிட்டீஸுமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு அப்படியே அவனை வந்துட்டு பாஸ் அவுட் பண்ணி கொண்டு போகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ இந்த ஜீரோ அகாடமிக் இயர் இப்போ பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அகாடமிக் இயருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருடம் வந்துட்டு ஜீரோ அகாடமிக் இயராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ தான் நமக்கு வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டு ஏப்ரல். ஸோ இதுதான் நம்மளுடைய அகாடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நாடு முழுவதும் வந்துட்டு ஜூன் டு ஏப்ரல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அகாடமிக்காக இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசம்பருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம என்ன திறக்கலை அப்படின்னா ஸ்கூலை அப்படிங்கிறத திறக்கலை. ஸோ அப்போ ஸ்கூல் திறந்து இதுக்கப்புறம் வந்துட்டு பாடங்களை நடத்தி பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸோ அப்போ ஜீரோ அகாடமிக் இயராக அறிவிக்கலாம் அப்படின்னு இப்போ நிறைய இடங்களில் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு ஜீரோ அகாடமிக் இயர் இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீரோ அகாடமிக் இயர் அப்படிங்கிறது எந்த விதமான கல்வி சார்ந்த நடைமுறைகள், பாடம் நடத்துறது, ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துறது, பாடங்களை படிச்சுட்டு பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான், இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கக்கூடியது. சரிங்களா, நம்மளுடைய கல்வி முறை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வர்றது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முறையில் கொண்டு வர்றது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு மாணவனை வேணால் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கொண்டு வரலாம். ஸோ முன்னாடி காலத்தில் வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சில 90s என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டூடெண்ட் இருக்கு
இருக்கான் அப்படின்னா அவனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்காமல் இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போன ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ வந்துட்டு நடைமுறை இல்லை. ஆனால் எல்லா மாணவர்களையும் அந்த மாதிரி ஜீரோ அகாடமிக் இயரில் கொண்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கல்வி சூழ்நிலை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்மளுடைய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்பைரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு, ரெண்டாம் வகுப்பு, மூணாம் வகுப்பு, நாலாம் வகுப்பு. ஸோ இப்படி தான் படிப்படியாக தான் நம்மளுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஒரு வருஷத்தை ஸ்கிப் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்ய போக முடியாது அப்படின்னா கொண்டு போக முடியாது. எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கான இதை படித்து அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணி அப்புறம் தான் அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். நம்மளுடைய பாட முறையானது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் படிப்பது அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கான ஒரு பேஸ் மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த வருஷம் அதோடைய ஆரம்பத்தை என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். அதோடைய தொடர்ச்சியை வந்துட்டு நம்ம அடுத்த வருஷத்தில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக என்னது நம்மளுடைய எஜுகேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதை விட்டுட்டு ஜீரோ அகாடமிக் இயராக விட்டுட்டு நம்ம அடுத்த வருஷத்துக்கு அவரை வந்துட்டு பாஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இது முதல் வருஷத்தில் என்ன படித்தோம் அப்படிங்கிறதே இல்லாமல் அடுத்த வருஷம் வந்துட்டு அந்த இதை படிக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பேசிக் தெரியாமல் நம்ம அடுத்த வருஷம் படிக்கிறதுங்கிறது என்னது அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த ஜீரோ அகாடமிக் இயர் அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய தடையாக வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ ஜீரோ அகாடமிக் இயர் இல்லாமல் என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டண்ட் அகாடமிக் இயராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அந்த லேட்டண்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீரோ அகாடமிக் இயர் இல்லாமல் லேட்டண்ட் அகாடமிக் இயராக கொண்டு வர்றது. அதற்குள்ளே வந்துட்டு எந்த மாதிரியான நடைமுறைகள் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையான எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துட்டு டேக் ஹோம் எக்ஸாம். ஸோ இந்த ரெண்டு வகையான எக்ஸாம் நடைமுறை வந்துச்சு அப்படின்னா அந்த ஜீரோ அகாடமிக் இயரை வந்துட்டு லேட்டண்ட் அகாடமிக் இயராக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கல்வி அப்படிங்கிறது மாணவனை வந்துட்டு அறிவு சார்ந்த முறையிலையும் அவனை வந்துட்டு பெருக வைக்கணும், அதுபோக வந்துட்டு மற்ற தகுதிகளையும் அவனிடம் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா உயர்த்தணும். அதுதான் வந்துட்டு கல்வி அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடங்களும் என்ன செஞ்சுருக்கு அமைஞ்சு இருக்குது. ஸோ அப்போது அறிவு சார்ந்த வளர்ச்சி அடையணும், மற்ற வளர்ச்சிகளும் அடையணும் அப்படின்னா ஜீரோ அகாடமிக் இயராக இல்லாமல் வந்துட்டு லேட்டண்ட் அகாடமிக் இயராக வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஹோம் எக்ஸாமும் ஓப்பன் புக் எக்ஸாமும். இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு என்னதுன்னா பழக்கத்தில் இருந்தது தான். முன்னாடி வந்துட்டு என்ன செஞ்சது அப்படின்னா இருக்குது இருந்தது இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான க்வெஸ்சன் இருக்கக்கூடிய ஆன்சர் புக்கும் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா புக்கில் அந்த ஆன்சர் இருக்கும், அதை தேடி என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஹோம் எக்ஸாம். ஸோ இந்த டேக் ஹோம் எக்ஸாம் தான் இப்போ வந்துட்டு நடைமுறையில் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் எஜுகேஷனில் ஆன்லைனில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க. அவங்க எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நேரங்களை வந்துட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த கேள்விக்கான விடைகளை எழுதி அந்த எக்ஸாமை எழுதி எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் டேக் ஹோம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்துருவாங்க, அந்த டைமுக்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னா எழுதி முடிச்சிடணும். ஆனால் இந்த டேக் ஹோம் எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த நார்மலான ஒரு எஜுகேஷன் எக்ஸாமுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. உங்களுடைய வில்லங்களில் இருந்த வீட்டில் இருந்தே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுதலாம். எந்த நேரம் ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த எக்ஸாமை என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதி முடிக்கலாம். ஸோ இப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேக் ஹோம் எக்ஸாமாக இருக்கட்டும் இன்னொன்று வந்துட்டு ஓப்பன் புக் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த ரெண்டையும் உள்ளே கொண்டு வந்து அந்த ஜீரோ அகாடமிக் இயரை வந்துட்டு லேட்டண்ட் அகாடமிக் இயராக என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்றி அந்த மாணவனுடைய அந்த எஜுகேஷனை வந்துட்டு அடுத்த நிலைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு போகலாம். ஸோ அந்த வகை இது
நடைமுறை சாத்தியமா அப்படின்னா, நடைமுறை சாத்தியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்ன வரைக்கும் என்ன பண்ணலை அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு என்ன செய்யலை அப்படின்னா திறக்கலை. ஒரு இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க, பாடங்களை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடங்களை குறைக்கிறதுலையும் என்ன பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்மளுடைய பாடங்கள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அடுத்த வருஷத்துக்கான இதை இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துலேயே அந்த பேசிக்கை படித்தா தான் அடுத்த வருஷம் நம்ம வந்துட்டு அதுக்கான விரிவான விளக்கத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ அப்படி தான் நம்மளுடைய பாடங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு பாடத்தை குறைச்சோம் அப்படின்னா பாடத்தை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு தேவையில்லாத பகுதிகளை வந்துட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நீக்கிடலாம். அதுக்காக மொத்தமாக குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேசிக்கே இல்லாமல் அடுத்த வருஷம் வந்துட்டு போய் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எதுவாக இருக்கட்டும், இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப புதுசு. இந்த சூழ்நிலையில் இந்த எஜுகேஷன் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளில் இருக்குது. எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னு சொல்லல, அது ஜீரோ அகடமிக் இயரா இல்லை லேட்டன்ட் அகடமிக் இயரா அப்படிங்கிறது வருங்காலங்களில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் வந்துட்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தொடுக்குமுட்ட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.